எகரும் பொருட்களின் விலை. நிதி அமைச்சரிடம் மத்திய வங்கி ஆளுநர் கோரிக்கை. நிறுத்தப்படும் விமான சேவைகள் வெளிவந்துள்ள எச்சரிக்கை. மரமுடைந்து அதிருப்தியில் பிரதமர் மஹிந்த. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணி பகிஷ்கரிப்பு, மக்கள் பாதிப்பு. கொழும்பில் மண்ணெண்ணெய்க்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கு கூப்பன் முறையில் நிவாரணங்கள். ஜனாதிபதி தலைமையில் நாளை முக்கிய முடிவுகளை எடுக்கும் அமைச்சரவை கூட்டம். யாழ் நல்லூர் பகுதியில் இன்று காலை பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். இலங்கையில் எரிபொருள் விலையை விரைவில் அதிகரிக்குமாறு மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் ஹெப்தால் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவிடம் அவசர கோரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளார். இது தொடர்பில் மத்திய வங்கி ஆளுநர் நிதியமைச்சருக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்துள்ளார். தொடர்ந்தும் அந்த கடிதத்தில், இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு டாலரை பயன்படுத்தினால் அந்நிய செலாவணி இல்லாமல் பெரும் நெருக்கடியை நாடு சந்திக்க நேரிடும். இதன்படி ஒரு லிட்டர் பெட்ரோலை 35 ரூபாவினாலும், ஒரு லிட்டர் டீசலை 24 ரூபாவாலும், ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் 11 ரூபாவாலும் உடனடியாக அதிகரிக்க வேண்டும். எரிபொருள் தேவையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். டொலர்களில் கட்டணம் செலுத்தவில்லை என்றால் விமானங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படாது என எரிசக்தி அமைச்சர் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த வாரம் அமைச்சர் தனது முடிவை உத்தியோகபூர்வமாக அறிவித்ததாகவும், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு அதன் அரச வங்கி வலையமைப்பின் ஊடாக டொலர்களை செலுத்துமாறு தேசிய விமான சேவை நிறுவனத்திற்கு அறிவுறுத்தியதாகவும் எரிசக்தியத்தின் செயலாளர் கேடிஆர் ஓல்கா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் சமகால செயற்பாடுகள் குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக சிங்கள ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த வாரம் இடம்பெறும் அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பங்களிப்பு நிச்சயமற்ற நிலையில் உள்ளதென நெருங்கிய தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மஹிந்த தற்போது குடும்ப உறுப்பினர்களுடன் நுவர்லியாவில் உள்ள பிரதமர் மாளிகையில் தங்கியிருக்கின்றார். அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள கடும் மோதல், இழுபறி மற்றும் எதிர்வரும் நாட்களில் மேற்கொள்ளப்படும் அமைச்சரவை திருத்தம் தொடர்பில் பிரதமர் வருத்தத்திலும் மகிழ்ச்சியடைந்த நிலையிலும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதனால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் அளிப்பதில்லை எனவும் அதனை மட்டுப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் 5 மாவட்டங்களில் உள்ள அரசு வைத்தியசாலை வைத்தியர்கள் இன்று 24 மணித்தியால அடையாளப்பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்குள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் மலையகத்தில் உள்ள சில வைத்தியசாலைகளில் சில வைத்தியர்கள் கடமையில் ஈடுபட்டிருந்தாலும் சில வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அங்கு சிகிச்சைக்காக வருகிறந்த பொதுமக்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் வீடு திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தூர பிரதேசங்களிலிருந்து வருகிறந்த தோட்ட தொழிலாளர்கள் பாரிய பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ளனர். அத்துடன் வெளிநோயாளர் மற்றும் கிளினிக் முழுமையாக செயலிழந்தமையினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். நுவர்லியா, ஹட்டன், டிகோயா, பகவந்தலாவ, மஸ்கலியா, கட்டுதலை, லிந்துலை, டயகம, அக்கரப்பத்தனை, உடபுசலாவ போன்ற வைத்தியசாலைகளிலும் இவ்வாறான ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் மண்ணெண்ணிக்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. நாட்டினுள் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து சிதறுவதனால் மக்கள் மண்ணெண்ணெய் அடுப்பினை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர். இதனால் மக்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் கிராண்ட்பாஸ் பிரதேசத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மண்ணெண்ணெய்க்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தனர். கிராண்ட்பாஸ் பிரதேசத்தில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பார்வையாளர்களை பெற்றுள்ளது. நாட்டில் குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கு கூப்பன் முறையில் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதனால் மக்களும் பெரும் சவால்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை கொள்வரவு செய்வதற்கு வசதி குறைந்த மக்களுக்கு கூப்பன் முறை அறிமுகம் செய்வது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். எரிபொருட்களை கொள்வரவு செய்வதற்கும் இவ்வாறு கூப்பன் முறைமை அறிமுகம் செய்வது பொருத்தமானதாக அமையும். இதன் மூலம் எரிபொருள் பயன்பாட்டை வரையறுத்துக் கொள்ள முடியும் எனவும் இதன்போது தெரிவித்துள்ளார். மிக முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும் அமைச்சரவைக் கூட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நாளை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் நிதி நெருக்கடிக்கான தீர்வுகள், புதிய ஆண்டின் அமைச்சரவை மற்றும் அரசு அதிகாரிகளின் மாற்றங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட உள்ளன. அடுத்த வருடத்தின் ஆரம்ப பகுதியில் அமைச்சரவையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அரசு எதிர்பார்த்துள்ளது என அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய பிரதான அமைச்சுகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன என தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் அரசின் வேலை திட்டங்களை புத்துணர்ச்சியுடனும் வேகத்துடனும் முன்னெடுப்பதற்கு அரசு திட்டமிட்டுள்ளதுடன் அமைச்சரவை மாற்றமும் அதற்கேற்றாற்போல் இடம்பெறவுள்ளது என கூறப்படுகின்றது.
யாழ்ப்பாணம் நல்லூர் முடமாவடி சந்தையில் ஆணொருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்ட நிலையில் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்போது உயிரிழந்தவர் கந்தர்மடம் பழம் வீதியில் வசிக்கும் 67 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான வைத்தியலிங்கம் செல்வரத்தினம் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கோபாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எகரும் பொருட்களின் விலை, நிதியமைச்சரிடம் மத்திய வங்கி ஆளுநர் கோரிக்கை. நிறுத்தப்படும் விமான சேவைகள் வெளிவந்துள்ள எச்சரிக்கை. மனமுடைந்து அதிருப்தியில் பிரதமர் மகிந்த. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணி பகிஷ்கரிப்பு, மக்கள் பாதிப்பு. கொழும்பில் மண்ணெண்ணெய்க்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கு கூப்பன் முறையில் நிவாரணங்கள். ஜனாதிபதி தலைமையில் நாளை முக்கிய முடிவுகளை எடுக்கும் அமைச்சரவை கூட்டம். யாழ் நல்லூர் பகுதியில் இன்று காலை பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம்